நூற்றாண்டின் மிகப்பெரிய எழுத்தாளர் என்று சொல்லப்படுகிறார் காப்ரல் கார்சியா மார்கோஸ் ஒரு கதை. அவருடைய கலெக்டட் ஸ்டோரிஸ்லயே மிகச்சிறந்த கதை, இந்த உலகத்தின் மிகச்சிறந்த கதை. இந்த ஒரு 10 கதையில அதையும் சொல்றாங்க. அதுக்கு பேர் ஆங்கிலத்துல டூரிஸ்ட் சீசா, அதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையினுடைய மதிய தூக்கம். அது கதை வந்து ஒரு தாயும் அவருடைய குட்டி குழந்தை, ஒரு 6 வயசு 7 வயசு குழந்தை ஒரு ஊருக்கு போறாங்க. அந்த ஊர்ல போயிட்டு ஒரு சர்ச்சில் தன்னுடைய மகனுடைய கல்லறை எங்க இருக்குன்னு கேட்க போறான் அந்த தாய். அப்ப அந்த பாதிரியார் சொல்றாரு, வந்து அந்த ரெஜிஸ்டர் கொடுத்து அதுல சைன் போட சொல்றாரு. அந்த தாய் சைன் போடுறான். அப்ப அவர் கேக்குறாரு, ஏமா இப்படியாப்பட்ட ஒரு புள்ளிய பெற்ற அப்படின்ற. அப்ப ஒரு சின்ன பிளாஷா காப்பின் காட்சி எழுந்துறாரு. அந்த மனிதன், அந்த மகன் அந்த ஊருக்கு வந்திருக்கான். ஒரு நாள் இரவு ஒரு கதவை உடைக்கிறான். அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெண் தனியா இருக்கிறான். அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, யாரோ ஒரு திருட வந்து கதவை உடைக்கிறாங்க. நல்ல மழை வேற. அந்த பெண் ஒரு துப்பாக்கி எடுக்கிறான். அந்த துப்பாக்கி எப்படின்னா வந்து 100 வருடங்கள், 50 வருடங்கள் யூஸ் பண்ணாத ஒரு துப்பாக்கி. யாரோ தாத்தாவோ யாரோ உள்ள வச்சிருக்காங்க. அது மட்டும் தெரியுது, சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்காங்க. அந்த துப்பாக்கி தொட்டவே கிடையாது. துப்பாக்கி கண்டா பயங்கர பயம். வேற வழி இல்லாம உள்ள வந்தவன் ஒரு வேலை கொண்டுறான், திருடிட்டு ஒரு வேலை கொண்டுட்டானா என்ன பண்றது அப்படின்னு ஒரு பயத்துல. அவன் யாருமே தெரியல. அவன் துப்பாக்கி எடுத்துட்டு போய் அந்த கதவுக்கு நேரம் நிக்கிறான். கை உதறது. சார் யாரும் பேசுறீங்க சார் ப்ளீஸ். கை உதறது. அந்த கதவை உடைச்சிட்டு வந்தா எவ்வளவு உயரத்துல வரணும் அப்படின்ற மாதிரி அவன் வயிற்ற நோக்கி அந்த துப்பாக்கிய அப்படியே காட்டிக்கிட்டே இருக்கான். கை உதறது. எழுதுறாரு, அந்த கை உதறதுக்கு காரணம் பயம், 28 வருடங்கள் தனிமை அப்படின்னு எழுதுறாரு. அதுக்கப்புறம் அவன் கையெழுத்து போகும்போது அந்த கேள்வி கேட்கிறேன், இந்த மாதிரி புள்ள ஏன்பா பெத்தன்னு கேட்கும்போது தாய் சொல்றான், என் புள்ள ரொம்ப நல்ல புள்ளன்றான். நண்பர்களே, ஒரு பெரிய கேள்வி வரும், திருடனை பெற்ற தாய் எப்படி நல்ல பிள்ளைன்னு சொல்றா அப்படிங்கிறது. நீங்க அந்த கதையை படிக்கணும். ஒருவேளை தாய்க்கு எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகள் தான் நினைக்கிறேன். இந்த சமூகம் தான் நிறைய குழந்தைகளை, நிறைய தாய்கள் பெற்றாங்க. எல்லா தாய்களுக்கும் தன் மகன் அல்லது அந்த ஆண் நல்லவனாகவே இருக்கிறான். கை உதறதுக்கு காரணம் தன்னை கொலை செய்துவிட போகிறான் ஒருவன் அப்படின்ற பயம். அதுக்கப்புறம் 28 வருட தனிமை அப்படின்றார். அது ஏன் அந்த இடத்துல எழுதினான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு தனிமையான பெண் தான் இந்த கொட்டுக்காளி. ஆக்சுவலா கீழே வந்து ஒரு சப்டைக்கு போடுங்க, ரொம்ப எனக்கு உடன்பாடும் இல்லை. அந்த அடமண்ட் கேர்ள், இன்ஸ்டெட் ஆஃப் தட் வி வுட் ஹவ் புட் அன் அடமண்ட் சொசைட்டி அப்படின்னு போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சென்னையில வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 95 விழுக்காடு 96 விழுக்காடு வந்து இங்க இருக்கவங்க எல்லாருமே கிராமத்துல இருந்து வந்தவங்க. என்ன உள்பட இங்க வந்து முதல்ல மனப்பாடம் பண்றது பஸ் நம்பர்களை, இப்ப யாரும் மனப்பாடம் பண்றது இல்ல. அதுக்கப்புறம் பீச்சுக்கு போறது, அதுக்கப்புறம் இந்த நகரத்தினுடைய உடைகள், அது பர்டிகுலர் ஜீன்ஸ் ஷூ போடுறதுக்கு வந்து கால் பழகணும், ஏன்னா கால் விரல்கள் விரிச்சுக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து ஒரு 10 வருடத்தில் நாம் வாழ்ந்த பிறந்த வளர்ந்த இடத்தை விட்டு நடமாடிக்கொண்டிருக்கும் இந்த நகரத்தில் நாம் ஒரு நகரவாசிகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
இங்க வந்து வேற வேற ஜாதிகள் மறக்கப்படுகிறது, மதங்கள் மறக்கப்படுகிறது, நம்மளுடைய குற்றங்கள் மறக்கப்படுகிறது, நம்ம நல்லதெல்லாம் மறக்கப்படுகிறது. இங்க பக்கத்துல இருக்க வந்து ஒரு நெய்பர் தான், ஒரு அண்டை வீட்டுக்காரன் தான், இங்க யார் தாய் தந்தையா யாருமே பழகிறது கிடையாது. ஒரு கிராமம் அழிக்கப்படுகிறது. ஏதோ ஒருவன் அந்த கிராமத்திலிருந்து வெளியே வராமையே இருந்து கொண்டு இந்த கிராமத்தின் மூலம் இந்த உலகத்தை பார்க்கும் ஒரு தகுதி படைத்தவனாக, ஒரு மகா கலைஞனாக இருக்கிறான். ஏன்னா அவன் அவனுக்குள்ள எப்பயுமே அவனும் ஜீன்ஸ் போட்டு அவனும் ஷூ போட்டவனும் அவன் வந்து ஒரு என் கிராமத்தில் இருக்க வேல்யூஸ் தான் இந்த உலகம். காப்ரியல் கார்சியா மார்க்கோஸ் சொன்ன அந்த கிராமம் தான் என்னுடைய கிராமமும், இந்த கொட்டுக்காலி வளர்ந்த கிராமமும் நம்புறான். அந்த கிராமத்தை விட்டு அவன் கடைசி வரைக்கும் வெளியே வரது இல்லை. ஏன்னா அவனுக்கு அது ஒரு பெரிய முழுமையா முழுமையா தெரியுது. அப்படி முழுமையா தெரிந்த தமிழ் ஆளுமையில பாரதராஜாக்கு அப்புறம் நான் அபிநந்த சொல்றேன். ஒரு புரைப்படம் எதுக்காக எடுக்கப்படுது அப்படின்னா, நிறைய பத்தி அசண்ட கேட்பேன், எதுக்கடா எனக்கு தெரிஞ்சு 250 அசண்ட் வந்து போயிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 3000 அசிஸ்டன்ட் டைரக்டருக்காக வர்றவங்களை நான் சந்திக்கிறேன். கொஞ்சம் கூட சுதந்திரத்தனம் படாம அவங்களுக்கு அவங்க கேட்கிறேன், எதுக்குப்பா நீ சினிமாக்கு வர்ற? அது இன்வேரியபிளா என்ன ஆன்சர் இருக்கும் அப்படின்னா, சார் நான் சாதிக்கணும் சார், ஏதாவது ஒண்ணு பண்ணணும் சார் நான் அப்படின்னு சொல்லுவான். அந்த கிட்டத்தட்ட எல்லா வருஷமும் ஒரே மாதிரி இருக்கும். என்ன சார் எனக்கு ஒரு கதை இருக்கு சார், நான் ஒன்று பண்ணணும் சார். இப்படிதான் இருக்கும். அப்படிதான் நானும் வந்தோம், நீங்க சாமி வந்திருப்பாரு, சங்கர் சார் தான் வந்திருப்பாரு, எல்லாருமே மனித எல்லாருமே தான் வந்தோம். இங்க வினோத் ஒருவேளை என் கஷ்டம் வந்தா, ஏன்டா வினோத் என்கிட்ட வந்த அப்படின்னு கேட்டா அவன் இந்த ஆன்சர் சொல்லியிருக்க மாட்டான். சார் இந்த உலகத்தை என் கதை மூலமா மாத்தணும் சார் அப்படின்னு வந்து பண்ணிக்கிறேன். இந்த கதை மூலம் தமிழ்நாடையே மாத்திருக்கான். எப்பயுமே சொல்லாத நான் ரொம்ப பொங்கி பேசுவார், ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி பேசுவார், டிராமாட்டிக்கா தான் பேசுவார் அப்படின்னா, நான் எப்பொழுதுமே அது ஒரு சத்தியமாக எடுத்துக்கிறேன். ஒரு மேடையில வந்து பேசும்போது அடுத்த வார்த்தை என்னன்னு எனக்கு தெரிஞ்சுட்டா நான் வந்து சமூகத்தை நெருப்பு ஊற்றி கொளுத்துறேன்னு அர்த்தம். நான் மேடையில் பேசும்பொழுதாவது என் நாக்கில் உண்மை தவழ வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். என வீட்டுல நிறைய பொய் பேசும், மேடையை விட்டு கீழே நம்பருக்கு நண்பர்கிட்ட நிறைய பொய் பேசும், ப்ரொடியூசர்கிட்ட நிறைய பொய் பேசுறோம், நடிகர்கிட்ட நிறைய பொய் பேசும். இந்த மேடையில் உண்மை பேச மட்டுமே நான் வந்திருக்கிறேன். அவ்வளவு தைரியத்தையும் நெஞ்சுரத்தையும் இந்த ரத்தத்தை கொதிப்பு நிலையும் கொண்டு வந்தது இந்த படம். இந்த படம் வந்து நிறைய படம் வரும்போது நான் நிறைய பேசிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் வழக்கு என்ன வந்து பேசும்போது இதே மாதிரில நான் வந்து ரொம்ப பயங்கரமா பேசினேன். பயங்கரமா பேசினா ரொம்ப கோபமா பேசினேன். சமூகத்தையே நான் வந்து என்ன இப்படி பண்றீங்க அப்படின்னு பேசினேன். அப்ப அன்னைக்கு வந்து நிறைய இதே மாதிரியால என்னை கேலி செய்யப்பட்டேன் நான் பார்த்தேன். ஒரு பாலசக்தியில் எப்படியாப்பட்ட டேரக்டர் எனக்கு தெரியும், நிறைய பேர் லிங்குசாமி தெரியும். ஒரு 3 படத்தை எடுத்து அந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு உட்கார்ந்துருக்கான். ஒரு கலைஞன், மகா கலைஞன், அவன் எப்படியாப்பட்ட கலைஞன்றது ரொம்ப பக்கத்துல சேர்ந்தவங்களுக்கு, அவன் படங்களை நேசித்து பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த படத்துல எதுக்கு கொட்டுக்காளின்னு வச்சான்னு தெரியல, எனக்கு நிறைய மீனிங் என்னமோ போகுது. நான் ரொம்ப நாளைக்கு முந்தி சிவகார்த்திகேயனுடைய படத்துல ஒரு பூஜை அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒருத்தன் வெள்ள செல்ல வெள்ள பேண்ட் போட்டு ஒரு கிராமத்துல இருந்த பையன் மாதிரி உட்கார்ந்துருந்தான். அறிமுகப்படுத்தினேன், யாரா நீ தம்பி அப்படின்னு. சார் நான் தான் சபிநாத். அப்படின்னா யாப்பா?
இல்ல சார் நான் வந்து கூலங்கள் அப்படி ஆமா ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க நான் சொல்லுவேன். சரி என்ன பண்ண படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையா? இல்ல சார் ஆயிரும் சார். ஓ அப்படியா சார். என்ன படம் எடுக்கிற அடுத்து என்ன படம் போறேன்? இல்ல சார் நான் ஆரம்பிச்சிட்டேன் சார். நான் சொல்றேன் கொஞ்சம் மெதுவா எடுப்பான்னு வாயை எடுக்கிறேன் கொஞ்சம் மெதுவா. இல்ல சார் நான் படம் ஆரம்பிச்சிட்டேன்னா அப்படி யாருப்பா மியூசிக் பாருங்க எவ்வளவு ஒரு ஒரு ப்ரோக்ராம்டு வே ஆஃப் ஆஸ்கிங் ஒரு சாட்டிங் வித் நான் தான் டைரக்டர். நான் கேட்கறேன் யாரா டைரக்ட் யாரா மியூசிக் அப்படின்னா யாருமே மியூசிக் இல்லை சார். எனக்கு பயங்கர கோபம் வந்துச்சு பெரிய மயிர் மாதிரி பேசுறேன் மொச்சேன். அப்புறம் நான் வந்துட்டேன் வந்துட்டு வீட்டு ஆஃபீஸ் வந்தோடனே அசன்ஸ் கூப்பிட்டேன். இது மாதிரி ஒருத்தனை பார்த்துல ஒரு பிடிக்கிட்ட கருப்பாக இருந்தா ஒரு மாதிரி இருந்தான் பெரிய மாதிரி மாதிரி என்கிட்ட வந்து நான் யாரா மியூசிக்னு கேட்குறேன். அவன் சொல்றான் யாருமே இல்லை சார் அப்படின்றான். அப்படின்னா எடுத்துடாங்க அப்படின்னு நான் ஏதோ நல்லது சொல்ற மாதிரி நான் அசன்ஸுக்கு சொன்னேன். இந்த படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சது இன்னும் சிறப்புகள் கிடைச்சிருக்காங்க நல்ல கல்கி கிடைச்சிருச்சு ஆக்சுவலி இன்னைக்கு அவன் நிஜமாகவே என்னை சிறப்புகள் கேடிச்சான். நான் எல்லாரும் சிறப்புகள் கேடிச்சோன்னா எங்க வீட்டு இப்ப பயணமா திட்டான்னு சொன்னேன் டேரக்டர்ஸ்லாம் அது எப்படி பேசலாம் நாமளும் படம் தானே எடுத்துக்கணும் அதனால நான் மட்டும் எடுத்துக்கிறேன் என்னை மட்டும் வினோத் சிறப்புகள் கேடித்தான். இந்த விழாக்கு வரும்போது நான் காலையில மனோஜ் பேசுறேன். ஏன்னா இப்ப நான் ரெண்டு படம் பார்த்துட்டேன். ஒண்ணு மாரியுடைய வாழை பார்த்துட்டேன். அது ஒரு வாரம் பைத்தியமா இருந்து அன்னைக்கு நைட் ஃபுல்லா பைத்தியமா இருந்து ஃபுல்லா எழுதி அசன் டாக்டர்லாம் தூங்காம உட்காந்து ஒரு 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 மூணு பேஜ்ல ஒரு லெட்டர் எழுதி வரும் நம்ம நல்ல அது முடிச்சு அந்த பைத்தியம் முடியும் தீர்றதுக்குள்ளேயே இந்த பைத்தியம் இது பைத்தியம் இது பேயே பிடிச்சிச்சு எனக்கு. அப்ப வந்து அந்த படத்துல வந்து அவன் ஏன் மியூசிக் டைரக்ஷன் பண்ணல அப்படிங்கும் போது அதுக்கு ஒரு பெரிய அது வந்து அது வந்து ஒரு குருட்டாம்போக்குல எடுக்கப்பட்ட ஒரு முடிவல்ல. The decision came out of his vision of cinema. அவன் எப்படி சினிமாவை ட்ரூத்ஃபுல்லா பாக்குறான் அப்படின்றதுக்கு ஒரு காரணம். ஏதோ ஒரு வகையில நம்ம என்ன பண்றோம் ஒரு மியூசிக் மூலியமா நம்ம சட்டையை அயன் பண்ணிடுறோம் நம்ம திரைப்படங்களை நம்ம அயன் பண்ணிடுறோம். அவன் என் சட்டை என் திரைப்படம் சுருக்கமாகவே இருக்கணும் அப்படின்றான். என் பாட்டியினுடைய அந்த இடுப்ப சுத்தி உள்ள சுருகு பார்த்தீங்களா அது வெளியே எடுத்தா எவ்வளவு சுருக்கம் இருக்கும் அந்த அந்த முந்தானையில அந்த அளவுக்கு சுருக்கத்தை அவன் பார்க்கான் அவ்வளவு கூட்டு பார்க்கறான். இந்த படத்தை பத்தி நான் வந்து ஒரு நாலு நாள் கண்டினியூஸா நான் பேச முடியும். ஏன்னா படத்தை பார்த்து வெளியே வந்த உடனே நைட் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. வழக்கம் போல சொன்ன மாதிரி நல்லா இருக்குப்பா சூப்பர்ப்பா நல்ல நல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். இப்ப நிறைய பேர் சினிமா பாட்டு வந்தோம்னா உஷாரா பேசுறது எதுன்னு கேட்டா வித்தியாசமா முயற்சி செஞ்சிருக்கேன். அது கெட்ட வார்த்தை சொல்லி தான் சொல்லணும் பட் அது சொல்ல முடியாது போர் அடிக்குது எனக்கு கட்சியில. அந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு போயிடுறது இல்லைன்னா நல்ல ஃபியூச்சர் இருக்குப்பா அப்படின்றது. அப்புறம் ரொம்ப மோசமா ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்றது. நண்பர்களே இங்க வரும்போது யோசிச்சு நான் என்ன பேசணும் இந்த படத்தை நான் வந்து எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா என் லைஃப்ல இது ஒரு பெரிய பொறுப்பை நான் பார்க்கறேன். என் மகள் பிறக்கும் போது என் மனைவியின் கையில் என் மகளை பார்த்துட்டு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டனோ அதே மாதிரி இந்த படத்தை பார்த்தப்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த படத்தை பத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்னன்னா நிறைய பல்கி குட்டிக்காரனெல்லாம் அடிச்சாச்சு யூஸ்வலா நான் நிறைய பேசியிருக்கேன். இந்த படம் மக்கள் வந்து எல்லாரும் பார்க்கணும்னா அந்த அவுட்டு போட்டு கூட நிக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்க வீட்டுல. ஏன்னா அப்படிதான் உடைக்கும் கை கட்டலாங்க கொஞ்சம் ஒரு குக் டான்ஸ் மேக்கப் டான்ஸ் யாரெல்லாம் இருக்கு இந்த படத்தை பாருங்க. நான் மேக்கப் டான்ஸ் ஆகி நீங்க பாத்தீங்கன்னா என்ன ஆவீங்க அதை பெஸ்டா போஸ்ட் பண்ணி நீங்க அப்ப அந்த படத்தை பத்தி பாருங்கன்னு சொல்லலாம். இந்த கொடுமை எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தமிழ் சமூகத்துல வந்து அது இந்திய சமூகத்துல வந்து ஒரு நல்ல படத்தை பாக்குறது நல்ல படம்னா அப்படின்னா ரொம்ப பிலாசபிக்கலான க்வெஸ்சன். அது ஆமா நான் ரெண்டு நிமிஷம் எல்லாம் பேசலாமா ரொம்ப மணி தான் பேசுறேன் பேசுது இடம் கொடுக்க அதை பேசினா பிரச்சனை ஆயிரும் உனக்கு. ஓகே நல்ல படம் அப்படின்னாவே நம்ம நண்பர்கள் நம்ம 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 ரசிகர்கள் நம்ம ரொம்ப நேசத்துக்குரிய நம்மளுடைய ரசிகர்கள் என்ன சொல்லிருந்தாங்க வந்து ஓகே புரிஞ்சிருச்சு அதாவது வந்து பாலா சக்திவேலு மிஷ்கின ராமன்
வெற்றி மனிதனும் நல்ல பணம் சொல்லிட்டா கொஞ்சம் பார்த்தே போவோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிச்சு போவோம். ஏன்னா சினிமா பார்க்க வர்றது அவுத்து போட்டு ஆடுறது பாக்குறது தான் சினிமா நிறைய ஆடுறது. அதாவது இன்னும் என்கிட்ட பேசுறாங்க அந்த சார் அந்த குத்துப்பாட்டு ஒண்ணு போட்டீங்களே சார், அது மாதிரி இன்னொன்னு போடுங்க சார். நான் என்ன போடதான் செய்ய முடியும். நண்பர்களே, ஒரு மார்க்கெட்டுக்கு போறோம், ஒரு குழந்தைய கூட்டிட்டு, ஒரு பெண் குழந்தைய கூட்டிட்டு, ஒரு கத்திரிக்காய் எடுக்கிறோம். எங்க அம்மா சின்ன வயசுல எனக்கு கத்திரிக்காவை எப்படி வாங்குவது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு சவுச்சவை எப்படி பார்த்து வாங்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஒரு பழா பழத்தை வந்து தட்டி பார்த்து அந்த பழம் தட்டி பார்த்து பழுத்திருக்கான்னு பார்த்து வாங்க சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம சமூகத்துல ஒரு கலைப்படைப்பை மட்டும் வெகுஜன சினிமாவாகவே மட்டுமே பார்க்க பழகிருச்சு. இன்னைக்கு 16 வயதுல எடுத்த ஓடுமானே டவுட் வந்துச்சு. என் ஆரம்பத்தை இங்க கொட்டி தீர்க்கவில்லை. இந்த படத்தை நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் எப்படி சேர்க்கறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கேன். நகரத்துல இருக்கவங்க எல்லாருமே நினைச்சுக்க, நம்ம எல்லாமே சிட்டி பேஸ்ட். அவங்க சொல்றாங்க இது கிராமத்து கதை. ஐயா, இது என் தாயின் கருவறை ஐயா. இந்த படம் என் மகளின் யோனி ஐயா. இந்த படம் வளசத்து சொன்னா இந்த மாதிரி படமே பார்த்தது இல்ல, இந்த மாதிரி படத்தை பார்க்கவே போறது இல்லையா, இந்த மாதிரி படத்தை நான் பார்க்கவே போறது. இந்த படத்துக்கு முன்னாடி நான் என் படைப்புகள் என்னுடைய சினிமா அப்படின்ற நான் கீழே குனிஞ்சு அவன் காலை முத்த முடிவேன் அந்த அளவுக்கு அந்த படத்தை பண்ணியிருக்கான். உங்களுக்கு கூப்பிடலாம் விருந்து கூட்டிங்க வந்து அவன் காலை முத்த முடியல. நான் இளையராஜா காலை முத்த முடிருக்கேன். இளவரச காலம் இன்னைக்குமே தொட்டுக்க முடியல. நான் முதல்ல கொண்டு போய் தொடுவேன். இரண்டாவது மனிதனாக இளையராஜாக்கு அப்புறம் அவன் கால்கள் நான் முத்த முடிவேன். ஒரு படத்தை பார்க்கும்போது அடுத்த சீன் என்ன, அடுத்த சீன் என்ன, அடுத்த சீன் என்ன, அடுத்த சீன் என்னன்னு சொல்லிட்டு நாங்க எழுதுவோம். எழுதும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா. நான் இப்ப கூட வரும்போது என் தம்பிட்டு பேசிக்கிறேன். ஒரு படம் வந்து நல்ல கதையா இருக்கணும், என்டர்டெய்னிங்கா இருக்கணும், இப்ப மூணாவது தேவைப்படுது எக்ஸைட்டிங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மூணுமே இந்த படத்துல இருக்கு. என்ன ஒண்ணு, நீங்க பார்க்கறத உங்க பார்வையை வேற மாதிரி வச்சு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச இந்த ரீசன்ட் டேஸ்ல இந்த கதைகள்ல நான் வந்து இப்ப ரெண்டு கதைகள் வந்து நான் இந்த 10 வருடத்துல திரைக்கதையில படிச்சது எக்ஸ்ட்ராஆர்டினரி ஸ்டோரிஸ் சொன்னேன். ஒண்ணு 3 பில்போர்ட்ஸ், இன்னும் ஒண்ணு கெட் அவுட், ஜோர்டன் பீல்ட். அதுக்கப்புறம் இந்த கதையை சொல்றேன். என்ன மூணுமே அப்படின்னா, ஒண்ணு வந்து பிளாக் ஹாரர், இன்னும் வந்து ஒரு பெண்ணினுடைய தவிப்பு, தன் மகளை பறி கொடுத்துட்டு ஒரு பெண்ணினுடைய தவிப்பு. இந்த படத்துல ஒரு குடும்பம் ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு தவிக்கிறாங்க. அவ்வளவு சிறந்த மனிதர்கள் அந்த குடும்பத்தில் இருக்காங்க. அந்த குடும்பம் பார்க்கும்போது படம் பார்க்கும்போது அவங்க கெட்டவங்க மாதிரி எனக்கு ரொம்ப அந்த பெண்ணை விட அந்த குடும்பம் ரொம்ப நல்லதா இருந்துச்சு. வினோத் இந்த கேரக்டருக்கு வந்து வேற பண்ணிருந்தா நல்லா இருக்க கூட நல்லா இருக்காதோ நடிச்சிருவாங்க. தன்னுடைய அக்காவையும் தன்னுடைய பெரியம்மா பொண்ணு தங்கச்சிகளா நடிக்க வச்சிருக்காங்க. இந்த படத்துல வந்து இரண்டு காட்சிகள் நான் சொல்லுவேன். பாலாஜி பாதி கதை சொல்லிட்டேன். ஆக்சுவலா நான் சொல்ல மாட்டேன். உன் அதுக்கு அடிக்கணும் டே பாலாஜி, பாதி கதை சொல்லிட்டேன். நான் சொல்ல மாட்டேன். இந்த படத்துல வந்து ஒரு சேவல் நடிச்சிருக்கீங்க, முதல்ல பார்த்துருப்பீங்க. சேவல் நடிச்சிருக்குன்னு சொல்றத விட அந்த சேவலை அவன் வந்து கேப்சர் பண்ணியிருக்கான். முதல் ஷாட்டா நீங்க போட்டிருக்கான், நீங்க பார்க்கணும். இந்த படம் சினிமாவை எப்படி பார்ப்பது, நாம் என்ன சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதாவது மொமெண்ட்ஸ் சொல்லுவாங்க சினிமால வந்து மொமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 27 வருடத்துல 2 மொமெண்ட் தான் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஒரு மொமெண்ட் வந்து வெட்டி போட்ட இடத்துல வந்து ஒரு கிளவி வந்து பூ போடுறான். ரெண்டாவது மொமெண்ட் வந்து தன் மகள் இறந்து போன பிறகு அப்பாவுடைய சிகரெட்டை வந்து குடிக்க கூடாதுன்னு கஷ்டப்படுறான். இந்த ரெண்டு மொமெண்ட் 27 வருஷத்துல இந்த படத்துல 60 சீனிங்க 60 மொமெண்டா பண்ணிருக்கான்.
படத்தில் வந்து இயற்கையை அவன் யூஸ் பண்ணது, மனிதர்களுக்கு முன்னால இயற்கையை அவன் யூஸ் பண்ணது. ஒருவேளை நான் பேசுறது போர் அடிச்சாலும் அடிக்கலாம், பட் பரவாயில்ல ஏதாவது பேசுறேன். கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு கேட்கறதுக்கு போச்சு, மச்சான் நெக்ஸ்ட் சீன் எனக்கு போயிட்டு வச்சேன். நண்பர்களே, ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல கதாசிரியர் தோற்கப்படுவதில்லை, சமூகத்தால் கொலை செய்யப்படுகிறார். ஒரு நல்ல கதையும் ஒரு நல்ல கதாசிரியரும் அவ்வளவு பேரும் போட ஒரு சமூகத்துக்கு இந்த கதையை, இந்த கதையை எழுதுனா பீச்ல ஒரு பங்களா, மிக வசதியான காரு, அதுக்கப்புறம் 100 வருஷத்துக்கு வந்து சொத்து அப்படின்னு இல்லாம இந்த கதை பண்ணா சமூகத்தின் இதயத்தை கொஞ்சோண்டு தொற்றுலாம் அப்படின்னு வினோத் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து பத்திரிகைக்காரங்க எல்லா படங்களுடைய திறப்பு வாசல்களை திறந்து வைக்கிறது பத்திரிகாரன், அவங்க படம் வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு எல்லா நல்ல படங்களையும் அவங்க வந்து ஆற தழுவி முத்தம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்காக வினோத்துக்கு இந்த பத்திரிகையாளர் கோயில் கட்டணும்னு நான் கேட்கிறேன். இந்த சமூகம் ஒருவனை அவன் கொலை செய்து விடலாம், அந்த கொலையில வந்து தப்பிக்க வச்சது சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் ஒரு லீடிங் ஆக்டர், கடுமையான உழைப்பாளி. சிவகார்த்திகேயனால இந்த படத்தை நடிக்க முடியாது, ஏன்னா ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் வந்துருச்சு, ரசிகர்களை சந்தோஷப்படுத்துவது ஒரு பெரிய கடமையாச்சு. ஆனா அந்த குழந்தை, அந்த பையன், நான் மிகச்சிறந்த படைப்பு பண்ணணும்னு ஆசைப்பட்டு கூலங்களை பார்த்தவனே, தம்பி இந்த படத்தை நான் தான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கான். அதுக்காக அந்த தம்பிக்கு ஒரு கோயில் கட்டணும். சிவகார்த்திகேயனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, சிவகார்த்திகேயனுக்கு இன்னொரு குழந்தையும் பிறந்திருக்கு, அதுதான் கொட்டுக்காளி. இந்த படத்தில் நடிக்கிறது அந்த அண்ணா பெண்ணு நடிச்சிருக்கா தெரியல, தமிழ்ல இருக்க பெண்கள்லாம் இப்பெல்லாம் நடிக்கவே வருது நல்ல படங்களுக்கு. சார் எனக்கு 2 பாட்டு இருக்கா, 3 டான்ஸ் இருக்கா, தௌபா தௌபா தௌபான் அப்படின்னு ஏதாவது டான்ஸ் ஸ்டெப் ஹூக் ஸ்டெப் வைக்கிறதுக்கு இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்ப தமிழ்ல பொம்பளைகளே கிடையாது, அப்ப இங்க இருந்து போயிட்டு பஸ் ஏறி போயிட்டு அண்ணா பெண்ணு ஒரு சிறுக்கி பிடிச்சு வந்திருக்கான், ஒரு பேய் அரக்கி. அவர் எத்தனை வார்த்தை பேசியிருக்கான்னா 1.5 வார்த்தை பேசியிருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு பாட்டு வர பாடிட்டா அதுக்கு அடி, ஒரே அடி சூரி போட்டு ஒரு மணி நேரம் அடி என்ன அடிக்கிறான் போட்டவள. இந்த சமூகம் அப்படித்தானே இருக்கு, ஒரு பெண் பாடக்கூடாதுல்ல, ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பெர்ஃபார்மன். அது என்ன, இந்த வருஷத்தினுடைய நேஷனல் அவார்டு அந்த குழந்தைக்கு கிடைக்கணும்னு நான் வந்து ஆசீர்வாதம் பண்றேன். சூரி, சூரியனுடைய எவல்யூஷன் கேரக்டரா இருக்கு, நான் சினிமால தான் கேரக்டரா பார்த்திருக்கேன். ஒரு கதையின் கதாநாயகன் ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து மோசமா இருப்பான், கடைசி சீன்ல ஒரு பெரிய மகானா இருப்பான், ஃபர்ஸ்ட் சீன்ல மகானா இருப்பான், கடைசி சீன்ல வந்து கொடுங்கோலனா மாறிடுவான். இது வந்து கேரக்டர் ஆர்க், இது சினிமால தான் சாரி கதைகள்ல தான் நடக்கும், நிஜ வாழ்க்கையிலேயே சூரியக்கு நடந்திருக்கு. ஒரு கமேடியனாக உருவாகி இன்னைக்கு ஒரு உலகம் போற்றும் ஒரு நடிகனாக மாறியிருக்கான். நான் அன்னைக்கு நைட் இரவு உட்கார்ந்து பேசினேன், என்னடா மகனே நீ இப்படி, எங்கடா உனக்கு ஏதாவது அருகில் வந்துருச்சா, இல்ல காதல ஏதாவது வந்து ஏதாவது உனக்கு ஏதாவது ஒரு அசரீதி கேட்டுச்சா, வாழ்க்கையில இப்படியேப்பட்ட முடிவுகள் எடுத்து இப்படி நீ வேகமா அப்படியே வெற்றிமாறன், அப்படியே கருடன், அப்படியே ராம், இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரி. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தமிழ் சினிமா மிக முக்கியமான 2 நடிகர்கள் நான் சொல்லுவேன் வந்து விஜய் சேதுபதியும் சூரியன் நான் சொல்றேன். நான் விஜய் சேதுபதி ஒர்க் பண்ணேன், 67 நாட்கள் ஒர்க் பண்ணேன், 1 நாள் கூட எங்க ரெண்டு ஒரு சின்ன உராய்வு கூட ஏற்படும். அந்த குழந்தை அவ்வளவு கண்ணியமாக, அவ்வளவு மேன்மையாக,
நேசித்து நேசித்து ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கான் இந்த படத்துல சூரிய. அதே மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல சூரிய தவிர வேற யாராவது நினைச்சு கூட பார்க்க முடியாது. சூரிய உலகத்துல மூத்த நடிச்சிருக்கான், நடிக்கவே முடியுது இந்த மாதிரி வாழ்ந்திருக்கான். அதுக்கு வினோத் அந்த கேமராவை பக்கத்துல எடுத்து போறான், அப்படியே மூத்த நடிக்கிறதுக்கு பக்கத்துல போயிட்டு நான் பயந்துருந்தேன் கீழே கீழே கேமரா கீழ் டவுன் பண்ணிட போறான்னு பார்த்தேன். ஆசையை வந்து திருமணம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா அப்படியே மேலே வச்சு அதுக்கப்புறம் சூரிய திரும்பி பார்க்கறான். மனிதர்களே என்ன பெர்ஃபார்மன்ஸ், என்ன எவ்வளவு நம்பிக்கை அந்த கேமரா மேல. முதல் சீன வந்து அவன் கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் கேமரா எடுத்து போயிட்டு ஒரு அம்மா குளிச்சுட்டு அந்த தலையில தண்ணியை தொளிச்சுட்டு தன் தன் மகள் இப்படி பண்ணிட்டாலே மகள் இப்படி பண்ணிட்டேன்னு அவன் கோயிலுக்கு போறத வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட், ஐ திங்க் இந்தியாவில் ஒரு லாங்கஸ்ட் ஷார்ட்டா கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க எடுக்கும் போதே அந்த கான்பிடன்ஸ் சொல்றான், நான் என்ன மாதிரி படம் பண்ண போறேன், என்ன மாதிரி படத்தை நீங்க பார்க்க போறேன்றது அவன் அவன் பிச் பண்றான். அந்த படத்தை பத்தி இன்னொரு தருணத்துல நிறைய பேசலாம், ஏன்னா இங்க வந்து மொத்தமே 4 டேரக்டர்ஸ் தான் வந்திருக்கோம். நான் வந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்து கூட நிறைய பேசுவேன், என்னால பேச முடியும். சோ சூரி ஹஸ் கிவன் அன் எக்ஸ்ட்ராஆர்டினரி, அதாவது இந்த படத்துக்கு அப்புறம் சூரிய நம்ம எப்படி பார்க்கலாம், ஒரு இந்தியாவின் ஒரு மிகச்சிறந்த ஆக்டரா நம்ம பார்க்கலாம். அது ஏன் சொல்றேன்னா அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் அவன் மண்ணில இருந்து அந்த வெறும் கால இருந்து நான் பார்க்க சூரிய சிரிப்பு போட்டான், சுருப்பு போடாம அவன் அப்படியே அதுக்குள்ள அதுக்குள்ளே ஒரு அதுவும் சொன்னாங்க ஏதோ அந்த டீட்டில் வந்து காது, அது வந்து சூரிய சொன்னதான் நல்லது, சூரிய சொன்னது அதான் அது நல்லா இருக்கும். எப்படி அதை நடிச்சா அந்த குரலுக்காக நான் அந்த அந்த கழுத்துல எடுத்துட்டு பார்க்கும்போது நான் ஒரு இடத்துல ஒத்தி பார்த்தேன், இந்த இடத்துல கழுத்து நரம்பு வந்து புடைக்குது. சோ நடிக்கல அந்த இடத்துல, ஹி டுக் சோ மச் ஆஃப் சின்சியர் அண்ட் ட்ரூத்ஃபுல்னஸ் டு எக்ஸிபிட் சம்திங் எக்ஸ்ட்ரா. கேள்விப்பட்ட வந்து கூலங்கள் பார்த்த உடனே சூரிய விரட்டி போயிருக்கான் ராம் என்கிட்ட சொன்னான். ஆனா கிட்டத்தட்ட டெய்லி 2 தடவை போன் பண்ணி ராமன்னா கொஞ்சம் வினோட்ட சொல்லுங்க, அடுத்த படம் எந்த படமா இருந்தாலும் அதுல ஒரு சின்ன கேரக்டரா நடிக்கணும், அதுக்காக சூரியக்கு நம்ம எல்லாம் கிளாக்கணும். அதாவது ஒரு கலைஞன் இன்னொரு கலைஞனை தேடி ஒரு சீனா நான் நடிக்கணும்னு சொன்னா பாருங்க, அவன் ஒரு பெரிய மேதைதான், அவன் பெரிய மேதைதான். அவன் நண்பர்களே இந்த படத்துல இந்த படத்தை பத்தி நான் நிறைய சொல்ல முடியும், ஆனா ஐ எம் நாட் வெரி ஷுர் ஹவு ஃபார் ஐ கேன் டாக். ஒரு மிகப்பெரிய அனுபவம் இந்த படம் வந்து, ஒவ்வொரு குடும்பமும் போய் பாருங்க. அதாவது மோசமான படங்களை நம்ம சில படங்களை நம்ம பார்க்கிறோம், மோசமான காட்சிகளை நம்ம குழந்தைகள் கொண்டு போய் காட்டுறோம், மோசமான படங்களை இந்த இளைஞர்கள் போய் பார்க்கணும், அதெல்லாம் பார்க்கலாம், தப்பு கிடையாது. அது வந்து ஒரு ஆர்ட் வந்து போனோகிராஃபியும் ஒரு ஆர்ட் தான், அது யாராலும் எடுக்கப்படுறதுக்கு பொறுத்து. ஆனா இந்த படம் இந்த தமிழ் சமுதாயத்தை எனக்கு தெரிஞ்சு இதை விட ஒரு பொலிட்டிக்கலான படம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. இதை விட ஒரு பொலிட்டிக்கலான படம் அந்த ஏரியா நான் பேச வேணாம்னு யோசிக்கிறேன். எனக்கு பொலிட்டிக்கல் படம்ன்றது வந்து வேற வேற கருத்துக்களோட உழவு, ஆனா ரொம்ப அமைதியா ஒரு பொலிட்டிக்கல் படத்தை, மோஸ்ட் பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் ஃபிலிம் வினோத் அசால்ட்டா எடுத்திருக்கான். நண்பர்களே நான் மீண்டும் கேட்கிறேன், இந்த படத்தை நீங்க எல்லாரும் பார்க்கணும். பத்திரிகையாளர் இந்த படத்தை பத்தி நீங்களும் எழுதணும். பத்திரிகையாளர்களுடைய மனசாட்சி நான் சொல்லுவேன், இந்த படத்தை நான் தேவராஜன்ல நான் பார்த்தேன், 25 வருடம் நான் பார்க்கணும் தேவராஜன் சினிமாக்காகவே வாழ்ந்து ஒரு கலைஞனாக, அதாவது ஒரு பத்திரிகையாளனாக இல்லாமல் ஒரு கலைஞனாகவே வாழ்ந்துருக்கேன். இப்ப நான் என் தம்பியை பார்த்தேன், வந்து எனக்கு குழந்தை பண்ணிச்சன்னா அப்படின்னு சொன்னான். உங்களுக்கு பெரிய தர்மம் இருக்கு இந்த படத்தை பத்தி. இந்த படத்தை பத்தி நான் என்ன சொல்றேன், நான் சேலஞ்ச் பண்றேன், இந்த படத்தை பத்தி ஏதாவது ஒரு நெகட்டிவ் பேசுங்க, இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்க கடமை. ஐயா இது வந்து உங்க தாய் மடி ஐயா, இந்த மடியை நீங்க தான் பத்திரமா பார்த்துக்கணும்.
நான் ரசிகர்கள், சினிமாவை நேசிக்கும் ரசிகர்கள், ஒவ்வொரு தடவையும் சினிமா ரசிகர்களால் அந்த தாயுள்ளம் கொண்ட ரசிகர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட மகா ஆன்மீகள் தான் பாரதராஜா, மணிரத்னம், பாக்யராஜ், பாலச்சந்தர், பாலா, வெற்றிமாறன், ராம், பாலாஜி சக்திவேல், இவங்கெல்லாம் மகா உன்னதமான படைப்புகளை கொடுத்து மக்களுடைய அங்கீகாரம் பெற்று நீங்க தொட்டில போட்டு தாளாட்டி இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளா இருக்காங்க. அந்த மாதிரி தங்கத்தில் ஒரு தொட்டில் கட்ட வேண்டிய என் குழந்தை உபயோகம். கடைசி விவசாயி பார்த்துட்டு வந்து நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். தியேட்டர்ல 4 பேர் தான் வந்தாங்க. ஒரு மக உன்னதமான படிப்பது. அதுக்கு கேட்டா என்ன சொல்றாங்க, ஏன் சார் ஃபாஸ்ட் ஆலன்றாங்க. ஐயா, ஏன் ஒரே நாள்ல குழந்தை பெறக்கூடாது? ஏன் இயற்கை 10 மாசம் ஒரு தாயை சமக்க வச்சுச்சு? ஏன் என்னுடைய பாட்டி மெதுவாக நடந்து போகிறார்? என் தந்தை இப்ப போன வாரம் இறந்து போனார். கை அப்படி அவர் அந்த பாடியை குளிப்பாட்டும் போது நான் பார்த்தேன், அப்படி கையெல்லாம் சூழ்ந்து போயிருச்சு. அப்படியே அந்த குளிக்கல வைக்கும் போது நான் அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த மண்ணை அள்ளி போடும்போது அந்த வாரிக்குள்ள தான் போச்சு. என்னை முத்தம் கொடுத்த, என்னை பார்த்து எப்போதும் புன்னகை புரிந்த அந்த வாரிக்குள்ள அந்த மண்ணு போனதை நான் பார்த்தேன். நான் பார்த்து உலகத்தின் என் வாழ்நாளும் மிக முக்கியமான ஷாட்டம் அதை நான் பார்க்கறேன். நான் சொல்றது கொஞ்சம் கூட வெக்கப்பில்ல. அந்த மாதிரி ஒரு 600 ஷாட்டு, 600 ஷாட் இல்ல, மொத்தமே 101 ஷாட் இருக்கும். உண்மையும் தெய்வத்தன்மையும் தாழ்மையும் கொண்ட படம் தான் அந்த படம். தயவு செய்து கைவிட்டாதீங்க, சும்மா மட்டும் போய் பாருங்க. ஒரு சிகரெட் வந்து ஒரு சிகரெட் பாக்கெட் எவ்வளவுப்பா சிகரெட் பாக்கெட் இன்னைக்கு சரி அது நடிக்க மாட்டியா? நீ மனசுனே கிடையாது. யார் எவ்வளவா எவ்வளவு ஒரு சிகரெட் பாக்கெட்? 200 ரூபீஸ்ங்க ஒரு சிகரெட் பாக்கெட். ஒரு சிகரெட் பாக்கெட் 20 சிகரெட் இருக்கா? 10 இருக்கு. 10 நாள் போச்சு நான் இருக்கோம் உங்களுக்கு. 10 சிகரெட் கொடுத்தா 10 நாள் போச்சு. நான் சிகரெட் நிப்பாட்டி நப்பேன். 10 நாள் ஜாஸ்தி வச்சுப்பேன். ஒரு குவார்டர் வந்து அது 150 ரூபாய் 200 ரூபாய் அது உயர்ச்சி போச்சு. இதுக்கெல்லாம் செலவு பண்றோம்ல. சாமிக்கு போய் நம்ம அவ்வளவு செலவு பண்றோம், அவ்வளவு உண்டியல் காசு போடுறோம், அவ்வளவு டொனேஷன் கொடுக்குறோம்ல. வினோத்துவாய சாமி அவன் எடுத்ததுதான் வந்து கடவுள். தயவு செய்து பாருங்க நண்பர்களே, இந்த வாழ்க்கை ரொம்ப அழகியானது. இந்த வாழ்க்கை நம்ம என்னென்னா முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயங்கள் பண்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுல ஒரு நல்ல விஷயம்தான் கொட்டுக்காலை நீங்க போய் தரிசிக்கிறது. அந்த காலை உங்களை ஆசீர்வாதம் செய்வார்கள். நன்றி.